ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களோட செல்வாங்க. நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கார் கார் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ். தென் நம்ம ஊர் பக்கம் போகிறப்ப கோயில் ஃபெஸ்டிவல் வீடியோஸையும் போஸ்ட்டாக போடுவேங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வளர்கிறத பற்றி கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு கார் லாக்ஸுங்க. ஸோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் குளறுபடியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நம்ம லாக்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேங்க. அப்படி தான் நானும் எடுத்துகிட்டு போவேங்க. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம லாக்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஈகோவில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த வகையில் எந்த குழப்பமும் இல்லைங்க. ஓகேங்க, நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈகோவை ஆல்ட்ரு பண்ணுறதுக்குள்ளே திங்ஸ் வாங்க போகிறோங்க. ஓகே, நம்ம தாராபுரம் இங்கேருந்து ஒரு 35 to 40 kilometers சம்திங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஹாஃப் அன் ஹவரில் போயிடலாங்க. நம்ம எதுக்காக ஈகோவை ஆல்ட்ரு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோங்க. நம்ம ஈகோவுக்கு செலப்ரேஷனுங்க. ஓகேங்க, நான் ட்ரை பண்ணிட்டேன், கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே கைஸ், ஒருவேளை வீடியோ எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம வீட்டிலேருந்து நம்ம காரை என்ன தான் பல பலன்னு எடுத்துகிட்டு வந்தாலும் ரோட் சைடு வரும்போது வண்டி குப்பை தாங்க. பாருங்களேன், ரோடுலாம் ஒன்றுமே தெரிலங்க. ரோட் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு, ஹைவேலேருந்து ஒரு சேஃப்டி கூட இல்லைங்க. இந்த சேஃப்டிலாம் சுத்தமாக பத்தாதுங்க. இப்போ இங்கே மண்ணு கொட்டிகிட்டு இருந்துருக்காங்க, அதாங்க ரோடெலாம் மறைச்சிருந்துருக்கு டஸ்ட்டு. ஓகேங்க, நம்ம வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கவங்க, அதாவது கோயம்புத்தூர் சைடு திருப்பூர் சைடு இருக்கவங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு தாராபுரம் ரோடு கொஞ்சம் வர்றப்போ கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேசிகிட்டு இருக்கப்பயே அப்படியே மழை வர ஆரம்பிச்சிச்சுங்க. நீங்கள் முன்னாடியே நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நம்ம இன்ட்ரோ வீடியோலேயே மலைத்துறை ட்ராப்ஸ் உள்ள ஆரம்பிச்சிச்சு. அங்கங்கே இப்படி தாங்க பாலம் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. என்னங்க டிராக்டர் வேலைஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது. யாருங்க இவர், அவர் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்காரு. மியூசிக் கலா இருப்பாங்கள. ஸோ இந்த மாதிரி தாங்க சின்ன சின்ன பாலத்தெல்லாம் உடச்சி போட்டு வேலை நடந்துகிட்ருக்குது. இதான் கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க மக்களே. இந்த இடத்துல நான் பைக்கில் வந்திருக்கேங்க. அப்படியே லைட்டாக பிரேக் எடுத்தாலும் சார் நான் அப்படியே வலிக்கி விட்ருங்க. பைக்கில் வர்றவங்களாம் ரொம்ப ரொம்ப சேஃபாக வாங்க மக்களே. ஆனால் அந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்லாம் ரொம்ப பாவங்க, எத்தனை இடத்துல பாலத்தை தோண்டி போட்டிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் பஸ் டிரைவர்லாம் ரொம்ப பாவங்க, எத்தனை இடத்துல ஸ்பீட் பிரேக்கு. இந்த பாலம் ரொம்ப குழிய மேடாக இருக்குங்க. ஓகேங்க, அப்படியே போகலாம் வாங்க. எவ்வளோ பெரிய புலி. எல்லாம் நைட் டைமில் வந்து சுத்தமாக ஒன்றுமே தெரியாதுங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. சுத்தமாக ரோடு வேலை பார்க்குறாங்கன்றதுக்குள்ள எதுவுமே இல்லைங்க. நைட்லாம் வந்தால் ஒன்றுமே தெரியாதுங்க. சைட் சைடு லாங் வெஹிக்கிள்லாம் வந்து ஒரு ரெண்டு வண்டி போக முடியாதுங்க ஒரே ரோட்டில். வேறு அத்தனை இடத்துல ஸ்பீட் பிரேக்கு. யாருங்க ஒரு ரைடர் மாதிரி போகிறாரு. ஓகேங்க, கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, அப்படி இப்படி சுற்றியோ ஒரு நல்ல ரூட்டுக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலி இங்கே இந்த ஏரியாவில் வந்து 1 weekஆகவே மழை தாங்க. பாருங்க எவ்வளோ பச்சை பச்சை போட்டோ இடத்துல, வேற லெவலுங்க. ஃபுல்லாகவே நல்லா க்ளீனாக தாங்க இருக்கு. ஒரு வேலையை எப்படி ஹைவே டச் பண்ணிட்டோமா. ரைட் சைடு பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது. நோ ப்ராப்ளம்ங்க, நம்ம வண்டியில் எல்லாமே கிளியராக இருக்குது. இந்த மாதிரி ஜீப்ரா கிராசிங்க்கெலாம் நம்ம இம்பார்ட்டண்ட் கொடுக்கணுங்க. ஆம்புலன்ஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அழுகிட்டுருங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க.
ஹைவே போட்டதுலேருந்து வேறு லெவலுங்க. ஏதோ அப்படியே கப்பலில் மிதக்கிற மாதிரி இருக்குங்க. எல்லாம் போட்டில் போயிருக்கீங்களா? அந்த கடல் பக்கம்லாம் போனீங்கன்னா போட்டில் போயிருக்கீங்களா? அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குங்க ஃபீல் ஆகுது இந்த ஹைவே. இந்த ஹைவே வந்து ஒட்டஞ்சத்திரம் டு திருப்பூர் வரையும் போட்டிருக்காங்க. ஒட்டஞ்சத்திரம் வரையும் ஹைவே நல்லா இருக்குங்க. ஒட்டஞ்சத்திரம் அந்த பக்கம் திண்டுக்கல்லாம் போயிட்டோம்னா சுத்தமாக ஆகாதுங்க ரோடே, எதுக்குடா போகிறோன்ட்டு இருக்கும். இப்போ தாங்க கொஞ்சம் வெயில் அடிக்குது. 1 வீக் அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் வெயிலே பார்த்த மாதிரி இருக்குதுங்க. பேசிட்டே இப்போ தான் வெயில் அடிக்குதுன்னு பேசிட்டே வந்தோம். உள்ள ரொம்ப கருப்பாக இருக்குங்க பாருங்க, வேறு லெவலில் இருக்கு. அப்படியே சுற்றி பார்த்தோம்னா அங்கே வாங்கினா பிளாக்கா நான் உண்மையிலேயே வேறு லெவலுங்க கிளைமேட். இந்த மாதிரி கிராஸ் ரோட்லலாம் நல்லா காரம் நினச்சி வாங்க. ஒரு வேளை எப்படியோ தாராபுரம் டச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, தாராபுரமே வந்துட்டோம். இதோ அந்த ஃப்ரிட்ஜில் நம்ம லெஃப்ட் சர்வீஸ் ரோட்டில் இறங்கணுங்க. லெஃப்ட்டு பொள்ளாச்சி, ஸ்ட்ரைட்டு திண்டுக்கல், லெஃப்ட்டு தாராபுரம் பேருந்து நிலையம். ஓகேங்க, நம்ம லெஃப்ட் எடுத்துட்டோம். லெஃப்ட்டு இந்த ரைட்லாம் ஒரு திரும்புகிறப்ப ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜ்லாம் இப்போ கெட்டினதாங்க, ஏன்னா அங்கங்கே மலைக்கு தண்ணி சிந்த ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓகே, என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரியான மலை. ஸோ நம்ம என்னென்ன ஸ்பேர்ஸ் வாங்கினோம், என்னென்ன ஸ்பேர்ஸ் வாங்கலை அப்படின்றத அதில் என்ன சம்பவம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட ஸ்பேர்ஸில் பாதி அங்கே இல்லைங்க. ஸோ ஆர்டர் போட்டிருக்கோம், ஆர்டர் வந்தோடனே நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க, நம்ம உடனே போய் வாங்கிக்கலாங்க. ஓகேங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டு சும்மா போகிறதான்ட்டு ஒரு ஸ்லோமோ வீடியோ. ஓகேங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.